ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது என்ன? எனக்கு பாசிட்டிவ் மட்டும் வரணும், நெகட்டிவ் வரவே கூடாது. ஒரு மாணவன் எடுத்தோன்னே வேகத்தை கட்டுப்படுத்த, வண்டியை நிறுத்த அப்படின்னா, ஓ இன்னொருத்தங்க மெதுவாக போக, இன்னொருத்தன் வேகமாக போகலாம். என்னது வேகமாக போக போகணும்? ஆக்சிலேட்டர் தானே கொடுக்கணும், பிரேக் எப்படி வேகமாக போகும்? சரி செக் பண்ணி பார்த்தலான்ட்டு பிரேக்கை கழட்டிவிட்டு ஒரு வண்டி எடுத்தோம்னா உண்மையிலும் நம்மளால் வேகமாக போகவே முடியல. பிரேக்கை கழட்டி விட்ட வண்டியில் நீ ஓட்டி பாருங்கள், உங்களால் வேகமாக போக முடியாதுன்னு போகவே முடியாது. பிரேக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேகமாக, கண்ட்ரோல் கிடைச்சா மட்டும்தான் வேகமாக போவோம். நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் என்பது நம்மளுடைய பிரேக், பாசிட்டிவ் தாட் என்பது நமக்கு வரக்கூடிய ஆக்சிலேட்டர். ரெண்டு இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை பாதுகாப்பாக நாம் பயணிக்க முடியும். சரி, அந்த பிரச்சனையை பற்றி நினைவிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? அதுக்கு தானே ஆன்மீகத்து பக்கமே வந்திருக்கிறோம், இல்லை எதுக்கு வரோம்? இங்கே வந்திருக்கிற உங்ககிட்ட நான் கேட்குறேன், யாருக்காவது பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் எனக்கு வருதுங்க, நெகட்டிவ் தாட் எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் கை தூக்குங்க. இன்க்ளூடிங் மீ கை தூக்க முடியல. சரி, எனக்கு பாசிட்டிவ் தாட்டும் வருது நெகட்டிவ் தாட்டும் வருது, ரெண்டுமே வருது அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. 100% நமக்கு ரெண்டுமே வருது. ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது என்ன? எனக்கு பாசிட்டிவ் மட்டும் வரணும், நெகட்டிவ் வரவே கூடாது, அப்படி தான் எதிர்பார்க்குறோம். எனக்கு நெகட்டிவ் வந்தால் நான் கில்ட்டாக வரேங்க, எனக்கு கூப்பிட்டு ஒரு எண்ணம் வரலாமா? அசிங்க அசிங்கமாக வருது, அவமானமாக இருக்குது, நம்ம இவ்வளோ கன்றாவியாக இருக்கிறமேனு எண்ணமாக இருக்குது. எனக்கு பாசிட்டிவ் தாட்டு மட்டும் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம், ஆனால் வரதெல்லாம் நெகட்டிவ் தாட்டும் வருது. ஒரு ஸ்கூலில் மாணவர்கிட்ட கேள்வி பதில் புரோகிராம் வச்சுருக்காங்க. ஆசிரியர் வர, இன்ஸ்பெக்டர் வர்றாரு, கேள்வி கேட்குறாரு மாணவர்களை பார்த்து. ஒரு வண்டியில், பைக்கில், ஒரு மோட்டார் வண்டியில் பிரேக்கின் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாரு. பிரேக் பிடிக்கிறோம்ல, பிரேக்கினுடைய 100% பயன்பாடு என்ன அப்படிங்கிறாரு. யாரோ ஒருத்தன் சொல்லுங்களேன். வேகத்தை கட்டுப்படுத்த, இப்படி தான் ஒரு மாணவன் சொன்னான். சரி, ஒரு மாணவன் எடுத்தோன்னே வேகத்தை கட்டுப்படுத்த, வண்டியை நிறுத்த அப்படின்னா, ஓ இன்னொருத்தங்க மெதுவாக போக, இன்னொருத்தன் வேகமாக போகலாம். என்னது வேகமாக போக போகணும்? ஆக்சிலேட்டர் தானே கொடுக்கணும், பிரேக் எப்படி வேகமாக போகும்? சரி செக் பண்ணி பார்த்தலான்ட்டு பிரேக்கை கழட்டிவிட்டு ஒரு வண்டி எடுத்தோம்னா உண்மையிலும் நம்மளால் வேகமாக போகவே முடியல. பிரேக்கை கழட்டி விட்ட வண்டியில் நீ ஓட்டி பாருங்கள், உங்களால் வேகமாக போக முடியாதுன்னு போகவே முடியாது. பிரேக் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேகமாக, கண்ட்ரோல் கிடைச்சா மட்டும்தான் வேகமாக போவோம். நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் என்பது நம்மளுடைய பிரேக், பாசிட்டிவ் தாட் என்பது நமக்கு வரக்கூடிய ஆக்சிலேட்டர். ரெண்டு இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை பாதுகாப்பாக நாம் பயணிக்க முடியும். நம்ம எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்டே வேணாம், பாசிட்டிவ் தாட்டு மட்டும்தான் வேணும்னா என்ன ஆகும்? யார் வந்து கேட்டால் நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஒருத்தவரான், நீ இப்போ மட்டும் 100,000 ரூபா கொடு, உனக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வித்தின் உனக்கு 1 வருஷத்துக்குள்ளார 10,00,000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் தாட், ஐயா 10,00,000 ரூபா கொடுத்துரும், கொடுத்துனா என்ன ஆகும்? அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். அவன் வந்து கேட்கும்போதே எப்படி முக்கி முக்கி கஷ்டப்பட்டாலும் 100,000 ரூபா வந்து 1,50,000 ரூபாயாக மாறலாம், 10,00,000 பொறுத்து வாய்ப்பு, ஏதாவது ஏமாற்றுவானோ அப்படின்னு நெகட்டிவ் தாட் வருதுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எச்சரிக்கையாக இருப்பீங்க. இது உருளும் நீ யார்கிட்ட அப்படி கொடுத்துருக்குற சொல்லு, ப்ரீவியஸ் ரெக்கார்ட் இருக்கா? சரி, அதுக்கு என்ன எனக்கு அத்தாச்சு கொடுக்க போகிற? எப்போ கேட்போம், எப்போ எச்சரிக்கையாக இருப்போம்? எப்போ நெகட்டிவ் வருதோ அப்போ தான் எச்சரிக்கையாக இருப்போம். நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன், டெக்ஸ்டைல்ஸ் துணி, இந்த மாதிரி துணி தயார் பண்ணிகிட்ருக்கேன், துணி தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு வந்து புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணம் வருது. அந்த தொழில் நல்ல லாபம், நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏகப்பட்ட பணம் வருதுன்னு சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நான் எனக்கு ஒன்று, எனக்கு உள்ளுக்குள்ளார இதில் இருக்கு, இதில் வந்து நிறைய போய் லாஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது, பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. பயங்கிறது என்னங்க? நெகட்டிவ். இதில் போய் நாம் ஒரு 1 கோடி ரூபா முதலீடு பண்ணி லாஸ் ஆகிட்டால் என்னடா பண்ணுறதும் பயம் வருது.
இந்த பயங்கிற நெகட்டிவ் வந்ததுனால என்ன பண்ணுறேன், இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சாதக அம்சங்கள் என்னென்ன, பாதக அம்சங்கள் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுறேன். ஆராய்ச்சி பண்ணி சாதகத்தை எந்த வகையில் டெவலப் பண்ணலாம், பாதகத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருக்கலாம், எந்த வகையில் கவனமாக இருந்தால் இந்த பாதகமான அம்சத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலான்னு யோசனை பண்ணி நான் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ் ஆகி நினச்ச மாதிரி நல்ல லாபம் வருதுன்னு வச்சுக்கிங்க. இந்த பயம் வந்தது எனக்கு உதவிதானே வந்திருக்குது, உதவிக்கு வந்ததுனால தான் என்ன ஆகிட்டேன், பயம் என்பது கவனமாக மாறுது நமக்குள்ளார. உங்களுக்கு பயம் வந்தால், பயம் வந்தால் பயப்படாதீங்க, தைரியமாக பயப்படுங்க, அப்போ தான் என்ன பண்ணுவோம், நம்ம கவனமாக செயல்படுவோம். பயம் என்பது கவனமாக மாறுது. நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனல்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜி. வந்த எனர்ஜியை தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த எனர்ஜி சரி பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை சரி பண்ணுறேன்ட்டு போனீங்கன்னா தான் அங்கே ஆபத்தாயிடுது. நீங்கள் வரக்கூடிய எனர்ஜிங்கிறது இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்குது. நெகட்டிவ் தாட்டும் கொடுக்குது, பாசிட்டிவ் தாட்டும் கொடுக்குது. நெகட்டிவ் தாட்டில் எனர்ஜியாக மாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பயத்தை கவனமாக மாற்றலாம். கவலை வந்தால் என்ன பண்ணலாம், அடுத்த தடவை தவறு நிகழாமல் நம்ம எப்படி கவனமாக பண்ணலாம்னு பார்க்கலாம். செயலில் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த நெகட்டிவ்லாம் வேணும். இது ஒரு உதாரணம், நீங்கள் சமையல் கட்டிலெல்லாம் பெண்களுக்கு தெரியும், லைட்டர் வச்சுருப்போம், முதல்ல தீப்பெட்டி இருக்கும், அடுப்பு பற்ற வைக்கணும்னா ஒரு தீப்பெட்டி பற்றி பற்ற வைப்போம். இப்போலாம் என்ன பண்ணுறோம், எல்லார் வீட்லையும் லைட்டர் வந்துடுச்சு. ஒரு ப்ரெஸ் பண்ண என்ன ஆகுங்க, சின்ன ஸ்பார்க். இந்த சின்ன ஸ்பார்க் வந்து என்ன பண்ணுறோம், போய் அடுப்பு பற்ற வைக்கிறோம். இந்த சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே, பயமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, வருத்தம், வேதனை, எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே என்னங்க, சின்ன ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்கை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், வெளி வேலையை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நெகட்டிவே வரக்கூடாதுன்னு உள்ளே சண்டை போட்டிங்கன்னா, உள்ளே சரி பண்ணணும்னு போனீங்கன்னா, அது எதுக்கு சமம் அப்படின்னா, இந்த சின்ன ஸ்பார்க் வருது இல்லை, ஐயோ இந்த ஸ்பார்க்னால் ஊடு பற்றிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மன்னனை ஊத்துறதுக்கு சமம். அந்த ஸ்பார்க்கில் மண்ணெண்ணை ஊற்றினா என்ன ஆகும், அப்போ தான் ஊடுபுத்தும், எல்லா பிரச்சனையும் ஆகும். நீங்கள் உங்கள் பயத்தை சரி பண்ணுறேன்னு போனீங்கன்னா நீங்கள் பயமாகவே தான் இருப்பீங்க. உங்கள் கோபத்தை சரி பண்ணுறேன்னு போனீங்கன்னா கோபமாகவே தான் இருப்பீங்க. கவலையை சரி பண்ணுறேன் போனீங்கன்னா கவலையாக மட்டும்தான் இருப்பீங்க. இதெல்லாம் வெளி வேலைக்கு தேவைக்கு பயன்படுத்திட்டோம்னா நம்ம செயலை ஊக்குவித்து விட்டு அது எல்லாமே மறைஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம், பகவத்தையா எனக்கு அறிமுகமாகி 16 ஆண்டுகள் ஆகுது. ஐயாவின் அறிமுகத்திற்கு முன், அறிமுகத்துக்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம். அறிமுகத்துக்கு முன் நான் ஒரு ஆன்மீக அமைப்பில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய 18 வயதிலிருந்து நான் காலேஜ் படிக்கும்போது வந்து ஆன்மீகத்தில் தியானம் பண்ணிகிட்ருக்கிறேன், உடற்பயிற்சி பண்ணுறேன், ஆன்மீகத்தில் தீவிரமான தியானங்கள் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி முழு பயன் அடையணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். தொழில்னு வரும்போது எனக்கு டென்ஷன் வருது, பிரச்சனைகள் நிறைய வருது, அதில் இருக்கக்கூடிய எத்தனையோ பாதகமான அம்சங்கள் என்னை வந்து ரொம்ப நோகடிக்குது. இதனால் என்ன, உடல்நிலை பாதிப்படையுது. டென்ஷன் ஆனால் என்ன ஆகும், டென்ஷன் ஆனால் பிபி வரும், சுகர் வரும், எல்லா உடம்பு கெட்டு போயிடும், சிஸ்டம் பதட்டம் வரும், வேக்கும், நம்ம உடம்பு சிஸ்டமே ஸ்தம்பித்து போகும். ஒரு கட்டத்தில் நமக்கு தொழிலில் வந்து, இங்கே தொழில் எக்ஸ்போர்ட் தொழில், குறிப்பிட்ட டைமுக்குலாம் முடித்தோம், சென்னைக்கெலாம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், 45 நாளில் சப்ளை பண்ணணும், லேட் ஆச்சுன்னா ஏர் ஃப்ளைட் வரும், எல்லா பிரச்சனையும் இருக்குது. இதனால் டென்ஷன் ஆகிட்டு உடம்பு கெடுத்துக்கிறத விட சம்பாதிக்கலனாலும் பரவாயில்லடா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், சம்பாரித்தது போதும், தொழிலை குறைச்சிட்டு நம்ம அமைதியாக கொஞ்சம் எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு அப்படி இருக்கிறத வச்சு மீட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்கேன் ஐயாவை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா டென்ஷன், கோபம் இதெல்லாம் என்னை ரொம்ப பாதிப்படையிருக்குது. ஐயாவை சந்திக்கிறேன், இதெல்லாம் நேச்சர், அப்படி தான் வரும், என்ன வேணால் வந்துட்டு போகட்டும், அங்கே உங்களுக்கு வேலையே இல்லை. தேவைன்னா செயலுக்கு பயன்படுத்திக்கிங்க, தேவையில்லைன்னா அதனுடைய ஆயுள் ரொம்ப கம்மி. நீங்கள் எப்போ நீங்கள் உங்கள் மனசை நிர்வாகம் பண்ணலையோ அப்போ எல்லாமே உங்கள் மன உணர்வுகளுக்கு எல்லாமே ஆயுள் வெறும் அரை வினாடி தான் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம பிஸ்னஸ் மட்டும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ டென்ஷன் வரலையா, பயம் வரலையான்னா இப்போவும் டென்ஷன் வருது, இப்போவும் பயம் வருது, இப்போவும் வருத்தம் வருது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்டர் 20 நாளில் முடித்தாகணும், ஆனால் உண்மையில் அதுக்கு வந்து 40 நாள் ஆகும், ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆகிடுச்சு, இன்னும் இருக்கிறது 20 நாள் தான்,
ஒரு டென்ஷன் ஆகுது எனக்கு, என்ன ஆகுமோ தெரியல, டென்ஷன் ஆகுது. டென்ஷனை இப்போ நிர்வாகம் நான் பண்ணலை, டென்ஷன் வந்து நேச்சர் தானா, நான் என்ன பண்ண, அந்த டென்ஷனை பயன்படுத்தி அந்த வார்ப்பு போடுறோம் இல்லைங்களா. இது வந்து 40 நாளில் முடியக்கூடியதை 20 நாளில் முடிக்கணும்னா எவ்வளோ வேஜஸ் சேர்த்து கொடுக்கணும், எவ்வளோ கூலி சேர்த்து தரணும், எத்தனை பாவாக பிரித்து ஏற்றணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டு அந்த எனக்கு அந்த டென்ஷன் வந்து வெளியே வேலை செய்ய விற்குது, பிரித்து எல்லாம் வேலையும் செஞ்சு சீக்கிரம் அதெல்லாம் பண்ணுங்கன்றேன். டைம் கரெக்டாக 20 நாள் முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த சேர்த்து கொடுத்த கூலி தான் எனக்கு கம்மி, லாபத்தில் குறைவே தவிர நஷ்டம் இல்லை. எனக்கு அந்த டென்ஷன் வரலைன்னா என்ன பண்ணியிருப்பேன், நமக்கு இன்னும் சிக்கல் அதிகமாக இருக்கும். இப்போ ஐயாவை சிந்திக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சிந்திச்சக்கப்புறம் மனசு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அறிவில் மாற்றம் ஏற்பட்டுருக்குது. ஃபஸ்ட் அறிவு என்ன பண்ணிச்சுன்னா மனசை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்துச்சு, நான் சரி பண்ணிவிடுவேன் சரி பண்ணிவிடுவேன்னு. இப்போ இதுக்கு புறத்தில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். புற வேலையை தூண்டிட்டு என்ன பண்ணிடுச்சு, என்னுடைய டென்ஷன் கோபம்லாம் என்ன ஆயிடுச்சு, அது போயிடுச்சு. எந்த ஒன்றை நீங்கள் உள்ளுக்குள்ளே போராடாமல் இருக்கிறீங்களோ அது எதுவுமே நிற்க போகிறதே இல்லை, எல்லாமே பிரவாகமாக தோன்றி மறையக்கூடியது தான். நீங்கள் போராடுறதுனால மட்டும்தான் அவை உயிர்கொண்டு நீடிச்சிட்டு இருக்குது. இது புரிஞ்சிட்டோன்னே உதவிக்கு வந்தது நம்ம உபத்திரம் கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருந்துட்டோம். இப்போ அந்த ஒரு பையனை சொன்னோம் பார்த்தீங்களா, சின்ன பையன் என்னை எழுத விட மாட்டேங்கிறான்னு நினச்சிட்டு இருந்தோம், என்னமோ பண்ணுறான்னு விட்ட விட்டு தான் இதே போய் லைட் போட தான் போயிருக்காங்கிறது தெரியுது. அது மாதிரி தான் நம்முடைய மன உணர்வுகள் என்ன பண்ணுதுங்க, உதவிக்கு தான் வந்திருக்குது. இதை புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய ஒட்டுமொத்த வேலையுமே முடிஞ்சிச்சு.